இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு பெரிய பிரமிப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன். 2004 ஏற்பட்ட சுனாமி ஆகட்டும், 2015 சென்னையில் நடந்த பெருவெள்ளமாகட்டும், ரெண்டுமே ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அதாவது மாயன் கலண்டரில் இந்த சுனாமி பற்றி தெளிவாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னும், 2015 நடந்த இந்த பேரழிவை பற்றி நிறைய பஞ்சாங்கங்களில் குறிப்புகள் இருந்துச்சு அப்படின்னும் நிறைய பேர் கிரெடிட்டை கிளைம் பண்ணாங்க. இந்த ரெண்டு நிகழ்வையும் இப்போ நான் ஏன் சொன்னேன்றது இந்த வீடியோட முடிவில் நிச்சயமாக உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையை கவனமாக கேளுங்க. 1898 நார்த் அட்லாண்டிக்கில் ஒரு மிகப்பெரிய கப்பல் பயணமாகுது. இந்த கப்பலை மூழ்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கப்பலோட கதையின் நாயகன் யாருன்னா ஜான் ரோவ்லண்ட். இவன் யூஎஸ் ஆர்மியில் ஏற்கனவே வேலை பார்த்தவன். யூஎஸ் ஆர்மியிலேருந்து இவன் ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இப்போது இந்த கப்பலில் டக்மேன், அதாவது தொழிலாளியாக வேலை செய்கிறான். இந்த ஜான் ரோவ்லண்டோட சேர்த்து கிட்டத்தட்ட 2500 பேர் இந்த பயணமாகறாங்க. இந்த கப்பலோட நீளம் அப்படின்னு சொல்லப்படுறது மட்டுமே கிட்டத்தட்ட 800 அடி அப்படின்னு சொல்லுது. இந்த கப்பலோட வெயிட் என்னன்னா 45,000 டன்னு. இந்த கப்பலோட வேகம் அப்படின்னு சொல்லப்படுறது 25 நாட்ஸ். இந்த வேகத்தை வந்து நாட் அப்படின்றது தான் அழைப்பாங்கன்னா. ஸோ 25 நாட் இந்த கப்பலோட வேகம். நார்த் அட்லாண்டிக்கில் நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் மாதம் போயிட்டு இருந்த இந்த கப்பல் ஒரு ராத்திரி வேளையில் ஒரு பனிப்பாறையில் மோதி விபத்துக்குள்ளாகுது. விபத்துக்குள்ளாகும்போது இந்த கப்பல் 25 நாட் வேகத்தில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கப்பல் விபத்துக்குள்ளான உடனே இந்த கப்பலில் லைஃப் போட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2500 பேர்த்துக்கு வெறும் 24 லைஃப் போட் மட்டுமே இருந்ததுனால உடனடியாக யாரையும் ரெஸ்கியூ பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் இமிடியேட்டாக கப்பல் ரெண்டாக உடஞ்சி தண்ணிக்குள்ளே மூழ்கினதுனால உடனடியாக யாரையும் ரெஸ்கியூ பண்ண முடியாததுனால 2500 பேர் பயணமான இந்த கப்பலில் வெறும் 13 பேர் மட்டுமே காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுது. இதில் இந்த ஜான் ரோவ்லண்ட்டும் அவன் காப்பாற்றப்பட்ட பெண்ணும் அடக்கம். ஜான் ரோவ்லண்ட்டு கப்பல் உடஞ்சிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு பெண் தப்பிச்சு குதிக்கிறத பார்க்குறான். குதிக்கும்போது இந்த பெண்ணை எப்படியோ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பின்னாடியே அவனும் ஜான் ரோவ்லண்ட்டும் குதிக்கிறான். குதிச்சதுக்கப்புறம் ஒரு குட்டி லைஃப் போட்டு அவங்களுக்கு கிடைக்குது. அந்த லைஃப் போட்டில் ரெஸ்கியூ ஆகி அங்கேருந்து வெளியே வராங்க. வெளியே வரும்போது அந்த பெண்ணோட அம்மா திரும்ப வந்து அந்த பெண்ணை காப்பாற்றுறா. காப்பாற்றுனதுக்கப்புறம் ஜான் ரோவ்லண்ட் தன்னோட பொண்ணை கடத்திட்டு போக முயற்சி பண்ணான்னு சொல்லி அவன் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவனை போலீஸும் அரெஸ்ட் பண்ணிடுது. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு கொண்டு போன ஜான் ரோவ்லண்ட்டை ஜட்ஜ்மெண்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா, இவர் வந்து தப்பு பண்ணல, உண்மையிலே அந்த பொண்ணை வந்து காப்பாற்ற தான் முயற்சி பண்ணாருன்னு சொல்லி அங்கே ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ண ஜான் ரோவ்லண்ட் அதுக்கப்புறம் எங்கே போனால் என்ன ஆனானே தெரியாமல் சில வருஷங்களுக்கு அப்புறம் தன்னோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி அதில் இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு திரும்பவும் வந்துடான். ஏற்கனவே யூஎஸ் ஆர்மியில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வெறும் டக்மேனாக வேலை பார்த்துட்டு இருந்த ஜான் ரோவ்லண்ட்டு திரும்பவும் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுறான். இப்படி இந்த கதையில் வந்துட்டு யுவர் ஃபியூச்சர் இன் யுவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி ஜான் ரோவ்லண்ட் சொன்ன மாதிரியும், அதுக்கப்புறம் வெறும் பிஸ்கிக்காகவும் பொண்ணுங்களுக்காகவும் என்னோடய லைஃப்பை தொலைக்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஜான் ரோவ்லண்ட் சொன்ன மாதிரியே கதையை முடிச்சிருந்தாங்க. இப்போது இந்த கதையை நான் சொல்லி முடிக்கும் போதே உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம். டே, டைட்டானிக் கதையை அப்படியே டப் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அப்படியே எங்கள்கிட்ட கதை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால், நான் சொன்ன கதைக்கும் டைட்டானிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் நான் சொன்ன கதையோட நிகழ்வுகள் உண்மையிலேயே டைட்டானிக்கில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம். இப்போது இந்த டைட்டானிக்கு நடந்ததுக்கு முன்னாடி நான் சொன்ன கதையை டைட்டன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கப்பலோட பேர் டைட்டன். இந்த கதை, அதாவது இந்த நாவலை எழுதினவர் யாருன்னு கேட்டால் பிரிட்டிஷ் ரைட்டர் மார்கன் ராபர்ட்சன் அப்படின்றவர். 1898 இந்த கதையை எழுதுறாரு. இந்த கதை எழுதுனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு அப்புறம் உண்மையிலேயே டைட்டானிக்னு ஒரு கப்பல் கடலில் மூழ்குது, அதுவும் நார்த் அட்லாண்டிக்கில். இப்போது இந்த ரெண்டு விஷயத்துக்கும் இருக்கிற சிமிலாரிட்டியை முதல்ல ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துருவோம். ஒவ்வொன்றா இந்த கப்பல், அதாவது டைட்டன் அப்படின்றத நீங்கள் வந்து நாவலாக வச்சுக்கோங்க, டைட்டானிக் அப்படின்றத உண்மையிலே நடந்த ஒரு விஷயம், சரியா? இந்த ரெண்டுக்கும் முதல்ல இருக்கிற ஒற்றுமை என்னன்னு பார்த்தா, இந்த டைட்டனை எழுதுனது, அந்த நாவலை எழுதுனது மார்கன் ராபர்ட்சன் அப்படின்றவர். இந்த டைட்டானிக் கப்பலுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்கிறது ஜேபி மார்கன். ஸோ இந்த மார்கன் அப்படின்ற பேர் ரெண்டு இடத்துலையுமே வந்து சேர்ந்துருச்சா. இப்போது இது ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த கப்பலுக்கு நான் சொன்ன மாதிரி டைட்டன் அப்படின்றது இந்த நாவல் கப்பலோட பேர். இந்த கப்பல் உண்மையிலேயே டைட்டானிக் அப்படின்றது இதோட பேர். இந்த கப்பலில் டைட்டனில் பிரயாணம் பண்ணவங்க கிட்டத்தட்ட 2500 பேர். டைட்டானிக், உண்மையான டைட்டானிக்கில் பிரயாணம் பண்ணவங்க 2200 பேர். டைட்டனோட அளவு, அதாவது நீளம் அப்படின்னு சொல்லப்படுறது 800 அடி. டைட்டானிக்கோட உண்மையான மூழ்கின டைட்டானிக்கோட நீளம் அப்படின்னு சொல்லப்படுறது 880 அடி. இந்த டைட்டன் 45,000 டன் எடை கொண்டதாக இருந்திருக்குது. அதே மாதிரி டைட்டானிக் 46,000 டன் எடை கொண்டதாக இருக்குது. சின்ன சின்ன வேறுபாடுகள் மட்டுமே இருந்திருக்கு. 46,000 டன் எடை கொண்டதாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த டைட்டன் வந்துட்டு 25 நாட்ஸ் அப்படின்ற வேகத்தை வச்சு தான் இந்த போயிட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி டைட்டானிக் 22.5 நாட்ஸ் அப்படின்றத வேகத்தை வச்சு போயிட்டு இருந்திருக்கு. இந்த ரெண்டுமே நார்த் அட்லாண்டிக்கில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஏப்ரல் மாதம்
டைட்டன் வந்து டேட் சொல்லலை, ஆனால் பட் டைட்டானிக்கில் ஏப்ரல் 14th 11:30 அப்புறம் இந்த விஷயம் நடந்திருக்கு, இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது ரெண்டுலேயும் இருக்கிற இன்னொரு சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா, டைட்டன் வந்து 25 நாட்ஸ் அதோட அளவு என்னவோ அந்த முழு வேகத்தோடு தான் போய் பனிப்பாறையில் மோதிருக்கு. இதில் வந்து டைட்டானிக்கும் அதோட வேகம் முழு வேகம் 22.5 நாட்ஸில் வந்துட்டு பனிப்பாறையில் போய் மோதுது. ரெண்டுமே விபத்துக்குள்ளாகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பனிப்பாறை தான். இது ஒரு மிகப்பெரிய சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப ஒற்றுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் நான் சொன்ன மாதிரி 2500 பேர் பயணம் பண்ணாங்க, இதில் 2200 பேர் பயணம் பண்ணாங்க. இதில் இந்த விபத்துக்கு மிகப்பெரிய காரணமாக சொல்லப்படுது இந்த பனிப்பாறை வந்துட்டு மோதுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி, டைட்டானிக்கும் விபத்துக்கு பெரிய காரணமாக சொல்லப்படுது பனிப்பாறையில் மோதுறது. அதுக்கப்புறம் இந்த பனிப்பாறையில் மோதனத்துக்கப்புறம் கப்பல் ரெண்டாக உடையும் போது நிறைய பேரை காப்பாற்ற முடியாததுக்கு காரணமாக சொல்லப்படுறது, இந்த கப்பல்லையும் சரி இந்த கப்பல்லையும் சரி லைஃப் போட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. டைட்டனில் வெறும் 24 லைஃப் போட்ஸ் தான் இருந்திருக்கு 2500 பேர்த்துக்கு. அதே மாதிரி டைட்டானிக்கில் வந்துட்டு கிட்டத்தட்ட 16 லைஃப் போட்ஸ் தான் இருந்திருக்கு 2200 பேருக்கு. இதனால் டைட்டனில் கிட்டத்தட்ட எல்லாருமே இறந்து போய் வெறும் 13 பேர் மட்டுமே வந்துட்டு ரெஸ்க்யூ செய்யப்பட்டாங்க. பட் ஆனால் டைட்டானிக்கில் கிட்டத்தட்ட 705 பேர் வந்து ரெஸ்க்யூ செய்யப்பட்டாங்க, மீதி எல்லோரும் இறந்து போனாங்க அந்த க்ரூ உள்பட. இந்த மாதிரி பெரிய சிமிலாரிட்டி ரெண்டுக்குமே இருந்துச்சு. இந்த மாதிரி ரொம்ப சிமிலாரிட்டி ரெண்டுக்கும் வந்துட்டு எல்லாம் ஒத்து போன விஷயம் என்ன அப்படின்னா, கப்பல் நகர்ந்த இடத்துல இருந்து இன்னொரு விஷயம், கப்பல் ஆக்சிடென்ட் ஆன இடம் வந்து, அதாவது இந்த இப்போது கப்பல் வந்துட்டு டைட்டானுக்கும் சரி டைட்டனும் சரி அது கிளம்பின இடத்துலேருந்து 400 நாட்டிக்கல் மைலில் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலேயே டைட்டனும் சரி டைட்டானிக்கும் அதே மாதிரி 400 நாட்டிக்கல் மைலில் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அது வந்துட்டு பேர் நியூ ஃபவுண்ட் லேண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பனிப்பாறையில் மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு. இதுவும் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு சிமிலாரிட்டியான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த நாவலில் சொன்ன ஒரு விஷயமும் கிட்டத்தட்ட 14 வருஷம் கழிச்சு அதே மாதிரி டைட்டானிக், அதாவது டைட்டன் எப்படி வந்து மூழ்கிச்சுன்னு சொல்லி இந்த நாவலில் சொல்கிறாரோ அதே மாதிரி டைட்டானிக்கும் மூழ்கிச்சு அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியமாக உலக அளவில் பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மார்கன் ராபர்ட்ஸன்ட்ட கேட்குறாங்க, எப்படி வந்து 14 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ ப்ரிடிக்ட் பண்ணி இப்படி வந்து ஒரு கதையை எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி எழுதும்போது, நான் வந்து ஏற்கனவே கப்பலை பற்றின சிறு சிறு அறிவுகள் இருந்ததுனால கப்பலோட வெயிட்டில் இருந்து லென்த்தில் இருந்து கப்பலோட ஸ்பீட்லேருந்து எல்லாத்தையும் ஓரளவுக்கு வந்து ஜட்ஜ் பண்ணி எழுதுனேன், அது எனக்கு தெரியவே இல்லை இது எப்படி வந்துட்டு கோஇன்சிடென்ட் தான், இந்த டைட்டானிக்கும் உண்மையிலே இந்த மாதிரி இருந்ததெல்லாம் இப்போ இந்த விபத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுறேன். இதுதான் இந்த ரெண்டு கப்பலுக்கும் ஒற்றுமை அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு ஒரு நாவலில் இருந்த விஷயம் உண்மையிலேயே 14 வருஷத்துக்கு அப்புறம் நடந்துச்சு அப்படின்ற ஆச்சரியத்தை அவங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதுக்கப்புறம் ஒரு சில தகவலும் நான் சொல்லணும்னு நினச்சேன். டைட்டானிக் கப்பல் உண்மையிலேயே வந்துட்டு மூழ்கினது ஒரு விபத்து இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய விஷயங்களை கூகுள் பண்ணி பார்க்கும்போது இந்த விஷயமும் தெரிஞ்சு இதையும் அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். டைட்டானிக் விபத்து அப்படின்றது வந்துட்டு உண்மையிலேயே வந்து நடந்த நிகழ்வு கிடையாது, ஏற்கனவே பிளான் பண்ணி நடத்தப்பட்ட நிகழ்வு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த ஜேபி மார்கன் முன்னாடி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, டைட்டானிக்கோட உண்மையான ஓனர் பேர் வந்து ஜேபி மார்கன்ற கம்பெனி தான். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்படலாம், மிகப்பெரிய கம்பெனி. அந்த ஜேபி மார்கன் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆர்எம்எஸ் டைட்டானிக்கு முன்னாடியே இன்னொரு கப்பல் வச்சுருக்காங்க, ஆர்எம்எஸ் ஒலிம்பிக் அப்படின்னு. இந்த ஆர்எம்எஸ் ஒலிம்பிக்கு ஒரு டைம் கப்பலில் வந்து கடலில் போகும்போது சின்ன விபத்து ஏற்பட்டது. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட இந்த ஜேபி மார்கன் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி கப்பல் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இதை வந்து சரி செய்யணும் அப்படின்னா எங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது வந்து ஹியூமன் எரர் தான், அதனால எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது, உங்களால் நாங்கள் இதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்க வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிளான் பண்ணுறாங்க இந்த ஆர்எம்எஸ் டைட்டானிக்கை. ஆர்எம்எஸ் டைட்டானிக்கை கிளைம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே அதை வந்து பெரிய சொகுசு கப்பல், இது யாராலையுமே மூழ்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியே அந்த கப்பலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய பேர் புக் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய பணக்காரங்க, அதாவது அமெரிக்காவில் விரல் விட்டு சொல்லக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த விபத்தில், அதுவும் ஆண்கள் குறிப்பாக இறந்து போனாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கருதுகோளாக இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா பெண்களும் குழந்தைகள் மட்டுமே காப்பாற்றப்படணும்னு நிறைய அனௌன்ஸ் பண்ணி அந்த இதில் வந்துட்டு கப்பலில் இருந்து அவங்களோட குறிக்கோளாக இருந்து காப்பாற்றிருக்காங்க. நிறைய வந்துட்டு நாடுகளில் குறிப்பிடப்பட வேண்டிய நிறைய பணக்காரர்கள் இந்த கப்பலில் இறந்து போனாங்க. ஏன்னா இது பணக்காரர்களுக்கான கப்பல் அப்படின்னு சொல்லப்பட்டே வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ இந்த ஜேபி ஆர்எம்எஸ் டைட்டானிக் வந்து ஜேபி மார்கன் வந்து டைட்டானிக்னு புதுசாக ஒரு கப்பலை டெவலப் பண்ணாமல், ஏற்கனவே இந்த கப்பல் இருக்குது பார்த்திங்கன்னா ஒலிம்பிக், அதை வந்து சும்மா டிங்கரிங் பெயிண்டிங் மட்டும் பார்த்து புது கப்பல் அப்படின்னு சொல்லி கடலில் விட்டு இந்த பயணத்தை ஏற்படுத்தினதுக்கப்புறம் இந்த ஜேபி மார்கன் வந்துட்டு ஆர்எம்எஸ் ஒலிம்பிக்கில் இருந்த கேப்டனையே தான் ஆர்எம்எஸ் டைட்டானிக்கும் கேப்டனாக கொடுத்துருக்காரு. இதே மாதிரி அந்த 400 நாட்டிக்கல் மைலில் பனிப்பாறையில் மோத போகும்போது கிட்டத்தட்ட 22 நாட்ஸ் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது
பனிப்பாறைக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட 6 சைரன் வந்திருக்கு, வார்னிங் சைரன் வந்திருக்கு. இருந்தாலும் கேப்டன் கிட்ட சொன்னவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சைரன் வருது, வார்னிங் சைரன் வருதுன்னு சொல்லும்போது வேகத்தை குறைக்காத அதே வேகத்தோடு போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி கேப்டன் வந்து ஆர்டர் பண்ணதாக பின்னால் தெரிய வந்துச்சு. கடைசியாக சொல்ல போன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜேபி மார்கன் பிளான் பண்ணியே வந்துட்டு இந்த கப்பலை வந்து ஆக்சிடென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. இதுவும் சொல்லப்பட்ட கூகுளில் இருந்த விஷயம்தான். அதுக்கப்புறம் இந்த ஜேபி மார்கன் வந்துட்டு கிளைம் பண்ணி இந்த கப்பல் வந்து உடஞ்சி விபத்துக்குள்ளானதுக்கப்புறம் டைட்டானிக்காக கிளைம் பண்ணி அந்த பணத்தை திரும்ப வாங்கினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி சிமிலாரிட்டி, ஏற்கனவே 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வெறும் ஒரு நாவல் எழுதப்பட்ட விஷயம் 14 வருஷம் கழிச்சு உண்மையிலேயே நடக்குது, அதுவும் அச்சுப்பகலாமல், சிறு சிறு மாற்றங்களோட அச்சுப்பகலாமல் நடக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த ஆச்சரியத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு உண்மையிலேயே உங்களுக்கு பிரமிப்பாகவும் ஒரு ஆச்சரியமான விஷயமாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ டைட்டனும் டைட்டானிக்கும் அண்ணன் தம்பிங்க மாதிரி கதையில், அதாவது அண்ணன் வந்துட்டு 1898 வந்துட்டு சொல்லிட்டாரு, தம்பி வந்து 1912 போக போகிறாரு அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட நிச்சயமாக அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.